வணக்கம், நான் லாவண்யா ஜெயக்குமார். கேன்ட்ரால இருந்து செசில் அப்படின்றவங்க எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க கண்டினியூஸா என்னோட தமிழ் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்குறாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அண்ட் நிறைய தமிழ் வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்னும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஒன்று எங்களுக்காக ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடங்குவோம். ஒரு மலை மேல அழகான ஒரு கோயில் இருந்துதான். அந்த கோயிலுக்குள்ள ரொம்ப அழகான பிரசித்தி பெற்ற ஒரு பெண் தெய்வத்தோட சிலை இருந்துதான். அந்த சிலை மேல, அந்த பெண் தெய்வத்தின் சிலை மேல அவ்வளோ பேர், அவ்வளோ மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளவு அன்போடவும் பற்றோடவும் இருந்தாங்களாம். அதுக்கு காரணம், அந்த பெண் தெய்வத்தோட சிலையை பார்க்கும்போது கடவுளே நம்ம கண்ணு முன்னாடி வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பெண் தெய்வத்தை பார்க்கும்போது ஒரு உணர்வு பூர்வமா இருந்ததுதான் அந்த மக்களுக்கு. அந்த பெண் தெய்வம் நிறைய வரங்கள் கொடுக்கறதாகவும், தான் மனசில் நினைச்ச விஷயங்களை போய் கேட்டா அதெல்லாம் பலிக்குது அப்படின்னும் அந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அத பக்கத்து ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது அந்த செய்தி. இந்த மாதிரி அந்த மலை மேல இருக்க கோயில் ரொம்ப பிரசித்தி அடைஞ்சது, இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த பெண் தெய்வத்தை தேடி வரணும் அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த கோயில் மலை மேல அமைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு ஒருத்தரும், அந்த கோயிலை தேடி வர்றவங்க ஒரு ஒருத்தரும் ஆயிரக்கணக்கான படிக்கட்டுகளை தாண்டிதான் அந்த பெண் தெய்வத்தை தரிசிக்க முடியும். அப்படிதான் அந்த கோயில் கட்டினவரும் அந்த சிலையை வடிவமைச்சவரும் பண்ணியிருந்தாரு. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வத்தை தரிசிக்கணும் அப்படின்ற ஆசை மேலோங்கி இருக்கிறதால புயல் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, பனியா இருந்தாலும் சரி, அந்த தடங்கல்களையெல்லாம் மீறி அந்த தெய்வத்தை பாக்குறதுக்காக நாள் முழுக்க மக்களோட கூட்டம் அந்த கோயில்ல, மலை கோயில்ல அலமோதிக்கிட்டே இருந்தது. ஒரு ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த மலை படிகளை கடந்து அந்த பெண் தெய்வத்தை தரிசிச்சுட்டு வராங்க. இவ்வளவு பிரசித்தி பெற்ற அந்த கோயில ஒரு பூசாரி நிர்வகிக்கிறாரு. அவர் டெய்லி அந்த வழக்கமான ஒரு நாள்ல அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு கோயிலையும் சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஒரு 11 மணிக்கு அந்த கோயில்கிட்ட ஒரு யாரோ முணகுற மாதிரி, அழற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. தேம்பி தேம்பி கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிக்கிற மாதிரி. இதை இந்த பெண் தெய்வம் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அழ 12 மணி 1 மணின்னு நேரமாக ஆக ஆக அதிகமாகிட்டே போகுது. இந்த அழ சத்தத்தை கேட்க முடியாம, பொறுக்க முடியாம அந்த பெண் தெய்வம் என்ன பண்ணுது, யார் அங்க, யார் அழறது அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குது. அந்த கேள்விக்கு திருப்பி ஒரு குரல் பதில் சொல்லுது, நான் தான் படிக்கட்டு, உனக்கு தெரிஞ்ச படிக்கட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் குரல் வருது. அதுக்கு அந்த பெண் தெய்வம், ஓ நீயா, எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இன்னைக்கு திடீர்னு தேம்பி தேம்பி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அந்த படிக்கட்டு சொல்லிச்சான், என்னோட விதிய நினைச்சு அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெண் தெய்வத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்ன விதி, எனக்கு ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தெய்வம் கேக்குது அந்த படிக்கட்டு கிட்ட. அந்த படிக்கட்டு சொல்லுது, ஆமா என் விதிய நினைச்சுதான் அழறேன், இங்க ஆயிரக்கணக்கான படிக்கட்டு இருக்கு, அந்த படிக்கட்டுல ஒன்னா நான் இருக்கேன். ஆனா உன்னை பாரு, எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், உன்னை பார்க்க எவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் எங்களெல்லாம் மிதிச்சுக்கிட்டு, குறிப்பா என்ன மிதிச்சுக்கிட்டு உன்னை பார்க்க வராங்க, நீ என்ன அவ்வளோ ஸ்பெஷலா, நீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேச ஆரம்பிக்குது. பெண் தெய்வத்துக்கு ஒண்ணுமே புரியல. நீ கொஞ்சம் கோவப்படாம தெளிவா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. கொஞ்ச நேரத்துல தழுகையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு படிக்கட்டும் அதோட மனசுல இருக்கிற குமுறல்கள் எல்லாம் அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஒரே படைப்பாளிதான் நம்மள செஞ்சாரு, அவர் தான் ஒரு கல்குவாரிக்கு போய் உன்னையும் தேர்ந்தெடுத்தாரு, என்னையும் தேர்ந்தெடுத்தாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்லாதான் இருந்தோம், அந்த கல்லை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, அவர் வீட்லயே வச்சுதான் நம்ம ரெண்டு பேரையும் செதுக்கினாரு, ஆனா பாரு அவர் உன்ன மட்டும் சிலையாவும் என்ன மட்டும் இப்படி படிக்கட்டாவும் செதுக்கி வச்சிருக்காரு, இது நியாயமா, உன்ன மட்டும் எல்லாரும் ஆராதிக்கணும், நீ மட்டும் காலங்காலமா புகழ் பெற்றுக்கிட்டே போகணும்,
உன்னோட புகழ் ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா பரவிடுச்சு, இப்ப உலகம் ஃபுல்லாவும் பரவிக்கிட்டு இருக்கு, ஆனா என்ன கண்டுக்க யாரும் இல்லை. வெயிலானாலும் மழையானாலும் குளிரானாலும் நான் இங்க கிடந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அது தவிர நாள் முழுக்க இத்தனை பேர் என்ன மிதிச்சு 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 காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இது நியாயமா? அந்த ஆள் நம்மள படைச்சவன் செஞ்சது நியாயமா? உன்னை மட்டும் அழகான சிலையாவும் என்ன மட்டும் இப்படி ஒரு படிக்கட்டாவும் பண்ணி வச்சிருக்கானே, எவ்வளவு ஓர வஞ்சன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு சொல்லிச்சான். இவ்வளவு விஷயங்களையும் பொறுமையா அந்த பெண் தெய்வம் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ பதில் சொல்றது, நீ சொன்னது கரெக்டு தான், நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுத்தார், அவர் தான் நம்மள வீட்டுக்கும் கொண்டு வந்தார், அவர் தான் நம்மள உளியிலையும் செதுக்க ஆரம்பிச்சார். ஆனா நாலு நாள் தொடர்ந்து உன்னை உளியால அடிக்க ஆரம்பிச்ச உடனே நீ ஐயோ என்னால இந்த வழி தாங்க முடியல, இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த ஆள் என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பான் தினந்தோறும் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு விழுந்துட்ட. ஆனா நான் லாங் டேர்மா யோசிச்சேன், நான் தொலைநோக்கா யோசிச்சேன், எனக்கு என்ன தேவை, எனக்குள்ள என் பிம்பத்துல எல்லாரும் கடவுளை பார்க்கணும், என்ன ஒருவர்த்தரும் ஆராதிக்கணும், அவங்களுக்கு இருக்க குறைகளை என்னை நோக்கி வந்து சொன்னா அது முழுமை அடைஞ்சுது அப்படின்ற ஒரு மன திருப்தியோட அவங்க போகணும், அவங்க கேட்கிற வரங்களையெல்லாம் என் மூலமா கடவுள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுதான் என்னோட தொலைநோக்கு பார்வையா நான் மனசுல வச்சிருந்தேன். அதுக்காக ஒரு ஒரு அடியும் என்னோட சிற்பி என்னோட படைப்பாடு என் மேல கொடுக்கும் போது நான் தாங்கிக்கிட்டேன், பல்ல கடிச்சு தாங்கிக்கிட்டேன், ஒரு ஒரு அடியும் இடியா விழும்போதும் ஒரு ஒரு அடியும் என்னை தாக்கும் போதும் என்னோட மனசை உழைக்கும் போதும் என் உடம்புல வலி கொடுக்கும் போதும் என்னோட தொலைநோக்கு பார்வையை நான் நினைச்சுக்கிட்டேன். அதை நினைச்சு 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 எனக்குள்ளேயே ஒரு திக் ஸ்கின், ஒரு வலுவான தோலை, என்னோட வெளிப்புற தோலை வலுவா நான் உருவாக்கிக்கிட்டேன். அதனால என்னோட சிற்பி என்னை அடிக்கும் போதெல்லாம் இது என்னோட தொலைநோக்கு பார்வைக்காக தான், இது என்னோட லெகசியை உருவாக்குறதுக்காக தான் அப்படின்றத நான் என் மனசுல சொல்லிக்கிட்டேன். அதுக்காக என்னோட சிற்பி எவ்வளவு என் மேல அடிச்சாலும் நான் தாங்கி நின்னேன். ஏன்னா என் சிற்பி மேல நான் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவர் கொடுக்குற ஒரு ஒரு அடியும் அவர் செதுக்கிற ஒரு ஒரு விஷயமும் எனக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக அப்படின்றத நான் நம்பினேன். அதுக்காக நான் உறுதியோட நின்னேன். ஆனா நீ அப்படி இல்லை, நாலு நாள் நாலடி பட்டதுக்கு அப்புறம் உடஞ்சி விழுந்துச்சேன். இதுல நம்ம படைச்சவனை குறை சொல்லி என்ன இருக்கு? நான் ஒரு வலுவான தோளோட நின்னதால நான் இன்னைக்கு எல்லாரும் ஆராதிக்கிற ஒரு தெய்வமா நிக்கிறேன். நீ உடஞ்சி விழுந்ததால எல்லாரும் மிதிக்கிற ஒரு படியாயிட்ட. அவரும் உன்னை வேஸ்ட் பண்ணல, எங்கேயோ தூக்கி போடல, இன்னைக்கும் உன்னை மத்தவங்களுக்கு உதவுற ஒரு கருவியா தான் வச்சிருக்காரு. நானும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நீயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அவர் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே கண்ணோட்டத்தோட தான் பார்த்தாரு. இந்த கல்லையும் நான் ஒரு நல்ல ஒரு கடவுளா மாத்த முடியும், இந்த கல்லையும் நான் ஒரு கடவுளா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் மேலையும் அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துகிட்டேன். ஒரு ஒரு வழியையும் அவர் எனக்கு கொடுக்கும் போதும் இத என்னோட தொலைநோக்கு பார்வையில நான் நல்லா இருக்கிறதுக்காக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் தாங்கி நின்னேன். ஆனா நீ நாலடி பட்டதும் உடஞ்சு விழுந்துச்ச. இதுதான் ரீசன். நம்ம படைப்பாளிய குற்றம் சொல்லாத, நம்ம படைச்சவனை இகழ்ந்து பேசாத. நீ உறுதியான சிரத்தோட இல்லை, ஆனா நான் உறுதியா நின்னேன். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் கும்பிடுற ஒரு தெய்வமாய் நிக்கிறேன். ஆண்டாண்டு காலத்துக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் நான் இங்க இருப்பேன், எல்லாரும் வந்து என்னை ஆராதிக்க போறாங்க அப்படின்ற அளப்பரிய சந்தோஷத்தோட நான் இங்க நிக்கிறேன். ஆனா நீ வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இது யாரால? இது நம்ம சிற்பியால கிடையாது, நம்மளை படைச்சவனால கிடையாது, இது உன்னால. உன்னோட விதிய நீ தான் நிர்ணயம் செய்யற, உன்னோட லைஃப் எப்படி மாறணும் அப்படின்றத நீ தான் நிர்ணயிக்கிற அப்படின்னு அந்த தென் தெய்வம் உள்ள இருந்து சொல்லிச்சான் அந்த படிக்கட்டு கிட்ட. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கணும், நான் ஒரு வெற்றியாளனா வரணும் இந்த வாழ்க்கையில அப்படின்ற ஒரு உத்வேகம் இருக்கு. ஆனா சில வரிகள் பட்டதும் நம்ம உடஞ்சு விழுந்துடும். உடஞ்சு விழாம ஒரு ஒரு வலியையும் தாங்கிக்கிட்டு அவன் தொலைநோக்கு பார்வையில மட்டுமே கவனத்தை வச்சிருக்கவன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரான். அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா சேஞ்ச், மாற்றம்,
டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளேயே வரணும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்க ஒரு கல்லா இருக்கீங்க, எல்லாரும் ஆராதிக்கிற ஒரு சிற்பமா மாறுறதுக்கு, நீங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, உருமாறுறதுக்கு, உங்களையே சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்படி ரெடி இல்லாத பட்சத்துல, ஐயோ இந்த காலிங் ரொம்ப பெருசா இருக்கு, இந்த விஷயம் என்னால செய்ய முடியாது, இந்த விஷயத்துக்கு நான் தகுதியானவன் இல்லை, என்ன ரொம்ப வலி பாட்டுது, நான் உடஞ்சு போறது தான் எனக்கு பெஸ்ட், ஸோ எல்லார்கிட்டையும் நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிக்கலாம், நான் ஒரு வீக் ஆனவன் அப்படின்னு சொல்லிக்கலாம், எல்லார்கிட்டையும் என்னோட படைச்சவனையும் என்னோட சுத்தி இருக்கவங்களையும் எதெல்லாம் என்னோட வாழ்க்கையில நல்லா நடக்கலையோ அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு நான் ஒரு வீக்கான ஒரு லைஃபாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம், நான் எது தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது, எதுல கையை வச்சாலும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் பிலீஃப், ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு அதையே நம்ப ஆரம்பிச்சு வாழ்க்கையில் வர வலிய எதிர்த்து போராடாம அதை பார்த்து உடஞ்சு விழுந்துடுறோம். அப்படி இல்லாம நம்ம படைச்சவனை நம்புவோம், எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா நம்ம படைச்சவன் நம்மள ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் படைச்சிருக்கான், நம்ம ஒரு கருவியா, கடவுளோட கருவியா செயல்பட முடியும், இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்க, இந்த உலகத்துல இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கு நம்மால ஒரு மாற்றம் கொண்டு வர ஒரு கருவியா நம்மளால செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றத உணர முடியும். நம்ம எல்லாருமே கடவுளோட கருவிகள் தான். நீங்க உடஞ்சு ஒரு கல்லாக போறீங்களா, இல்ல வலிகளெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு சிற்பமா நிக்க போறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு.